பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக இந்த பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் விழுந்தன. அதை அடைவதற்கு தீய சக்தி தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தன. மீண்டும் அந்த ஐந்து டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோரி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா வழிகாட்டுது. சரி சரி, நீங்களா போய்கிட்டே இருங்க, நான் அந்த டீ கடையில போய் கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரேன். அது வெறும் கற்பனை தான், வா. கம் ஆன், நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி இடத்துல ஒரு கடை போட்டா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஏய், என்ன அந்த மாதிரி பார்க்காத. ஆனா உன்னை பார்த்தா தாகம் பொத்துக்கிட்டு வருதே. அது அங்க பாருங்க, அது உண்மையான கடை தான். வாங்க, அங்க ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், வீட்டுல இருந்தா நானே மேல வந்திருப்பேன். சாதாரணமான விஷயம். அது யாரு? அது ஒரு டீமன். நல்ல விஷயங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட விஷயங்களை அழிக்க உதவும். அதனால அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஆனா அதுங்களுக்கு நாம நல்லவங்கன்னு தெரியணுமே. ஹனி, இதை எப்படி நம்ம தாண்டி போறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஹே, மேடோ, இத போட்டுக்கிட்டு நினைக்கிறேன். சரி, யாரும் இந்த அசிவம் கொடுக்காதீங்க. ஹே, நம்ம இப்படி மேல விழுந்தா கூட அது அசியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மறைவிடமே இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் இங்க எங்காவது இருக்காங்களான்னு தேடி பாருங்க. என்னால இந்த வெயில்ல நிக்க முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவரு ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு போறாரு, அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் பாக்கணும். நீ பாரு, அவங்க யாருமே இங்க இல்லையே. உண்மையிலே நம்ம ரொம்ப லக்கிப்பா. யாருக்கு லக்கி? ஒரு நிமிஷத்துல கதைய முடிஞ்சிருக்கோம். ஹே காய்ஸ், இது உண்மையிலே தண்ணிதான். வாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம். வாங்க போலாம். நில்லுங்க, அது ஏதாவது சுழற்சியா இருக்க போது. ஹே, எனக்கு அது வெயிட் பண்ணுங்க. சூப்பர் பா, இந்த தண்ணி சூப்பரா இருக்கு. நான் இவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறேனே. எனக்கு ஏதோ ஒரு தீய சக்தி பூமிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது அவங்களா தான் இருக்கும். ஃப்ளைமோ, பச்சையா, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. பாலைவனத்துல இருக்கிற சூட்டை பொருட்படுத்தாம நீங்க ரெண்டு பேரும் போய். அங்க சூடா இருக்குமா? மோசமா இருக்கும். ஓ, அப்படின்னா நான் தொப்பி எடுத்துக்கணும். வேர்க்காம இருக்க வேற என்ன? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் மேஜிக்கல் ஓஎஸ்எஸ் தண்ணியை எடுத்து குடிச்சிருப்பீங்க.
சரி, இது எது மேஜிக்கல் சொல்றீங்க? இது வறண்டு போனதே கிடையாது. அதான் குறையாதும் சொல்லிட்டீங்களே, நாங்க குடிச்ச என்ன தப்ப? இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், யாருக்கு உரிமை இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இந்த தண்ணிக்கு பதில நாங்க வேணா ஏதாவது கொடுத்துடுறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க உங்ககிட்ட எதுவும் இல்ல. பிடிச்ச மாதிரி ஒண்ணு என்கிட்ட இருக்கலாம், சரி? அத நான் எங்க வச்சேன்? இந்த தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உங்கள யாராவது ஒருத்தர் என் கூட வந்து நான் சந்தோஷப்படுற வரைக்கும் என்கிட்ட வேலை செய்யணும். நீ வா, நீதான் என் கூட வரப்போற. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த வாங்கிக்க. நீ வாங்க. இப்போ என்னோட சக்திய பாருங்க. முதல் கட்டமா இந்த அரண்மனையில இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போடணும். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இல்லன்னா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அம்முடுதானே, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் செய்யறேன் பாருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டனோ? இந்தா சீக்கிரமா வேலைய ஆரம்பி. அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல பாக்குறேன். ஓ, அவ்வளவு நேரம் எல்லாம் உனக்கு கிடையாது. நான் லஞ்ச் அவருக்கு திரும்பி வரதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கழுவி முடிச்சாகணும். அப்படி பண்ணலனா நீயும் இவங்கள மாதிரி கல்லாயிடுவ. ஆஹா, நம்ம ஃப்ரெண்ட தூக்கிட்டு போன அவனுக்கு யா சரியான பாடத்தை கற்பிக்கணும். வாஹூ, கம் ஆன் ரெயின்ட்ராப், ஒரு விஷயத்தை ஒத்துக்க. நம்ம தனியா ஜீனோவ காப்பாத்த முடியாது. அண்ணா, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன்கிட்ட மேஜிக் பவர் நிறைய இருக்கு. அவனை தோக்கடிக்கணும்னா நமக்கும் அதே மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் வேணும். நீ என்ன சொல்ல வர? கீழே படுத்திருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கலன்னு சொல்றியா? அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, பயங்கர வெயில், குடிக்க தண்ணி வேணும். அங்க ஜூஸ் கடை இருக்கு, போய் ஜூஸ் குடிச்சிட்டு போலாமே. அங்க எதுவுமே இருக்காது பச்சையா, சும்மா அந்த வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காத. நான் சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிற? கால சூடு போட்டதான் அடங்கு. வா வா, கீழே போலாம். சரி, நான் ஆரம்பிச்ச உடனே இத முடிச்சாகணும். ஹலோ ஹலோ, தூங்கு மூஞ்சி, தூங்கு மூஞ்சி, தயவு செஞ்சு ஏஞ்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. யோ, உன்கிட்ட தான் பேசுறேன், எழுந்திரு, எழுந்திரு. இவன் இடியே வந்தா எழுந்திருக்க மாட்டான் போல இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க இருக்கிறது சத்தியமா வேஸ்ட். கிளம்பலாம் வாங்க. நமக்கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் நம்ம ஃப்ரெண்ட எங்க கூட்டிட்டு போயிருக்கானே தெரியல. ஆனா அவனை எப்படியாவது திரும்பவும் இந்த இடத்துக்கு நாம வர வைக்கணும். அதை விட சக்தி வாய்ந்த ஏதாவது ஒன்னு கண்டுபிடிச்சாதான் நாம அவனை காப்பாத்த முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாம பேரம் பேசுவோம். ஏமா, நம்ம நடு பாலைவனத்துல இருக்கோம், எதை வச்சு பேரம் பேசுறது? இந்த மனோஜா, இங்க பக்கத்துல ஏதோ அசைவு தெரியுது. கண்டிப்பா அந்த பக்கம் கிராமம் இருக்கணும். அப்படி போடு, ஒன்னு முடிச்சாச்சு. ஆனா இன்னும் ஆயிரக்கணக்கில் பாக்கி இருக்கு. ஒரு ஐஸ் டீ கொடுங்க. www.tuneworldchannel.com. வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. ஆமா, வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. முதல்ல நம்ம வாகனத்தை மாத்தணும். ஓ, எல்லா இடத்துலயும் தேடு. தேங்க்ஸ். நீ மறுபடியும் சாதிச்சிட்ட ஜின்ஹா. என்ன, நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா? வேலையை முடிச்சிட்டேன் சொன்னாப்ல, என்ன உடனே விட்டுருங்க, நான் கிளம்பணும். இன்னும் அழுக்கு இருக்கு அப்படிங்கிறீங்க? உனக்கு இதோட மதிப்பு தெரியாம
நீ இத சரியாவே சுத்தம் பண்ணல. எனக்கு சாதாரண தட்டுகளா தான் தோணுது. இனி உன் வாழ்நாள் முழுக்க என் தட்டுக்களை கழுவிதான் போடணும், தெரியுமா? பூதமா எங்க? நீ நீ தான் அந்த பூதம். நான் தான் பூதமா? வாவ், பூதம் எப்படி பண்ணுல? எப்படி சப்பானு இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையோட பாத்திரத்தை நீ தான் கழுவணும். வேணும்னா ஒன்னே ஒன்னு பண்ற, சண்டே ஆஃப் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க போக விட்டீங்கன்னா அதை போய் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாயமுட. அடிமையே, நான் ஒன்னும் அடிமை இல்ல, நான் ஒரு எலிமெண்ட். அதோட ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். எலிமெண்ட், லட்சியம் என்ன நீ சொல்ற? உண்மையிலேயே நீ ஒரு எலிமெண்ட்னா இங்க இருக்கிற கல் எல்லாம் தங்கமா மாத்து, அப்பதான் நான் நம்புவேன். இத நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த ஆறு கத்தியும் கோல்டன் டிராகன்ஸ் உடம்புல இருந்து எடுத்தது. இது உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது, என் கடையில மட்டும்தான் இருக்குது. வேணுமா சீப்பா தர? இதுலதான் மந்திரவாதிங்க எல்லாம் எதிர்காலத்தை பாப்பாங்க. வேணும்னா எடுத்துட்டு போங்க, போய் செக் பண்ணி பாருங்க. இதுவும் சீப்பு தான், ஆனா இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்க மாட்டேன். நீயா? இது எதுக்காக முன்னாடியே சொல்லல? இந்த சின்ன பெட்டிக்குள்ள நியானுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு வாட்டி காசு இல்லாம இதை என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டா. இதுவும் சீப் தான், வாங்கிக்கோங்க. இதோட விலை 1000 காசுகள் தான். எனக்கு தெரியும். பார்த்தது போது காசு போடுங்க. இதத்தான் நீங்க ஷோன்னு சொன்னீங்களா? இதெல்லாம் என் வயசுல ஜூஜி பீப்பா. அனுப்புற ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கல்லெல்லாம் தங்கமா மாத்து, அப்பதான் அனுப்புவேன். எல்லாத்தையும் தங்கமாவா? எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நாங்க ரொம்ப பிசி. சாரி, அப்படின்னா நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். பெரிய ஜென்டில்மேன் நினைப்பா, இதை இப்பவே முடிச்சிடுவோம். உங்களுக்கு இப்பவே முடிக்கணுமா? முடிச்சிடலாம். இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். அடிக்கிறாங்க. ஜாலியா இருக்கு.
யார் என் மண்டையில் அடிச்சது? இனிமே உங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு தான் இல்ல, சட்டி நிறைய காசு சேர்ந்துருச்சு. புது விளையாட்டு இருக்கு, சீக்கிரமா வந்து இங்க உட்காந்துக்கோவா. ஓகே. வாவ், குஷன் பில்லோ சூப்பரா இருக்கு. www.tuneworldtamil.com. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஆள் தான் நீ. இந்த ஜின்னோவை எல்லாருமே இப்படிதான் பாராட்டுவாங்க. என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை நான் கல்லாக்க போறேன். நம்ம இப்ப பண்ண வேண்டியது நியான் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்தணும். அப்போ நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணுமா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னோட அரண்மனையில இன்னொரு கல் சிலை வரப்போகுது, அதுவும் ஒரு குரங்கு சிலை. என்ன, யாரும் திரும்பவும் என்னோட தண்ணிய குடிக்கிறாங்க? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியல, கப்பு தாங்கல. புதுசா இருக்கு, வா அவங்கள போய் பிடிக்கலாம். அப்புறம் அந்த பணத்தையும் முதல்ல பேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் இதை நம்ம கொடுப்போம். என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் என்னோட மேஜிக்கல் தண்ணிய குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நான் மோசமான தண்டனை குடுக்க போறேன். நாங்க உங்ககிட்ட ஒரு டீல் வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். டீலா? டீல் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த தடவை நீ டீல் பண்ணி தாங்கணும். உனக்கு தேவையான முக்கியமான பொருள் எங்க கிட்ட இருக்கு. பயங்கரமா இருக்கு. அது நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சொல்ற கோரிக்கையை நீ ஏத்துக்கிட்டாகணும். இது என்னது? பொட்டி? என்னது என் பொட்டியா? ஒழுங்கு மரியாதையா அதை என் கிட்ட கொடுத்துருங்க. அது பாதுகாப்பான இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ எங்க ஃப்ரெண்ட ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுத்துறேன். ஓ அப்படியா விஷயம்? அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட நீங்களே பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஃப்ரெண்ட் அப்படியே கல்ல மாறிடுவா. என் காலு, என் அழகா தங்க கால்கள், அது கல்லா மாறிக்கிட்டு இருக்கே. பாத்துங்க, சீக்கிரம் அதை கொடு. ஓகே, உனக்கு அந்த பாக்ஸ் கொடுத்துறோம். ஆனா சின்னவை எதுவும் பண்ணிடாத பிளீஸ். அது காணும். காணும்பா, இனிமே உங்க ஃப்ரெண்ட நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மோசமான கொடூரமானவ அந்த குரங்க கல்லா மாத்திக்கிட்டு இருக்கா? ஓவர வாய புடக்காத, அவன் அப்படி பண்ண கூடாது. ஜெனரல் பூக்கு தான் அவன் தேவை. ஆமா, அப்ப இதுதான் அவனுக்கு சொந்தமான பாக்ஸ். நாம ஒரு டீல் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு பதிலா அந்த நாலு பேர் அவன் நமக்கு குடுக்கணும். என்ன ஃபாலோ பண்ணி வா. தாராளமா தர. என்ன என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை வாங்கிட்டு வரேன். நீங்க இவனை பாத்துக்கோங்க. சீக்கிரம் உள்ள போ. என் காலு, என் முழங்காலு எல்லாமே கல்லா மாறிக்கிட்டு இருக்கு. பயப்படாதீங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க ஏதாவது வாங்க வந்தீங்களா இல்ல விக்க வந்தீங்களா? இது ஒரு சாதாரண டப்பாதா? இத வித்தா எதுவும் பெருசா கிடைக்காது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு இத கொண்டு வந்ததால 200 ரூபாய் தரேன்.
சரி கடைசியா 250 தர ஓகேவா? விக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா இதை விக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. மரியாதையா அதை குடுத்துட மாட்டையா? ஒழுங்கா வழிய விட்டு நகரு. அந்த பூதத்தோட நாங்க தான் டீல் வச்சுக்க போறோம். ரொம்ப அவசரப்படாத. பாதுரா தம்பி, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? ஏன்னா நான் உங்களை அழிக்க போறேன். சத்தம் எனக்கு மட்டைய வெடிக்கும் போல இருக்கே. இப்ப எங்க ஃப்ரெண்ட நீ விட்டுடுறியா? தாராளமா விட்டுற. இனிமேல் இருந்து தயவு செய்து யாரும் சத்தத்தை எழுப்பாதீங்க. என்னுடைய சக்தி. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நியான் இதை என்கிட்ட இருந்து திருடிட்டான். இது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். எங்களை அங்க கூட்டிட்டு போக முடியுமா? தாராளமா கூட்டிட்டு போறேன். போலாமா? அந்த பாக்ஸ் நம்ம கைய விட்டு போனதுக்கு நீதான் காரணம். எப்பவும் இதான சொல்லுவ. இப்ப கூட நாம அந்த 4 பேரை பிடிக்க முடியும். வா போலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோட்டைக்குள்ள வந்திருப்பீங்க. ஓ தாராளமா நீங்க இருங்க, ஆனா தயவு செய்து இந்த சத்தத்தை எழுப்பாதீங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், எது சேர்த்தால சீக்கிரம் செய்யுங்களேன். கொஞ்சம் 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 பொறியே. உண்மையிலே அந்த லோக்கல்ல ரொம்ப டைட்டா இருந்தது. சீக்கிரமா நாம இங்க இருந்து போயிடலாம். நீங்க போங்க, நம்ம மத்தவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பாலைவனத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணி கடைசி வரைக்கும் நான் வாழ போறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. என் காலை இப்போ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. www.tuneworldchannel.com